நாட்டு மன்னவர் பேர் என்ன? சோழராஜன். என் பேர் கமலக்கண்ணி. அப்படியா? மகிழ்ச்சிய கருவையே சாவடித்து விட்டால் அதுக்கு என்ன தண்டனை சுவாமி? என்ன தண்டனை? திருமணம் செய்து வரைக்கும், கல்லூரி படிப்பு வரைக்கும், அரசவையில் அரசாங்கத்தில் பெண்களுக்கு எக்கச்சக்கமான பாதுகாப்பு பெண் குழந்தைகளை தயவு செய்து சிசு பொறையாக ஏற்றாதீர்கள். பெண் குழந்தைகளை மிகவும் படிக்க வையுங்கள். ஏன்? நம்முடைய அன்னை தெரேசா, ராஜராணி லட்சுமிபாய் எல்லாரும் நம்முடைய பெண்கள் நாடாளர் இல்லையா? பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தயவு செய்து அக்காலத்திலே கள்ளிப்பாரி ஊற்றி பெண் குழந்தையை சாகடித்தார்கள். இப்ப கருவிலே ஆறா பெண்ணா என்று தெரிந்து அதை சிசு கொலையாக மாற்றி விடுகிறார்கள். அதனால் முன்ன என்ன செய்யணும்? பிள்ளையை பிறக்க விடுங்கள், அப்புறம் படிக்க விடுங்கள், அப்புறம் வாழ விடுங்கள். இத்தனை பெண் குழந்தைகளுக்கு ஏன் சின்ன குழந்தையாக இருக்குமா? ஒரு கர்ப்பிணி பெண் கருவில இருக்கும் பொழுது அதுக்கு போலியோ சொட்டு மருந்து தடுப்பூசி போட்டு குழந்தை நலம் பெற வேண்டும் என்று நம்முடைய சமூக நலத்துறையில் 18,000 ரூபாய் நமக்கு கொடுக்கிறார்கள். எதற்கு? கர்ப்பிணி பெண் ஊட்ட சொத்தாக வளர வேண்டும் என்று 18,000 கொடுக்கிறார்கள். அதையெல்லாம் அந்த 18,000 வாங்கிய உடனே நம்ம குழந்தை பிறந்து குழந்தைகளுக்கு ஊட்ட சொத்து வழங்க வேண்டும். குழந்தை பிறந்த உடனே என்ன செய்ய வேண்டாம்? தாய்ப்பால் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அதன் பிறகு 6 மாத காலம் தாய்ப்பால் கொடுத்தால் தாய்ப்பால் போல் ஒரு ஊட்டச்சத்து எதுவுமே கிடையாது. 6 மாதம் கழித்த பிறகு 2 வயதில் போய் அங்கன்வாடியில் சேர்த்தால் ஆகா நம்முடைய தமிழக அரசு எத்தனை திட்டங்கள் அந்த 2 மாத குழந்தைக்கு என்னென்ன தருகிறது? ஊட்டச்சத்தான மாவு, ஊட்டச்சத்து உணவு, முட்டை, இப்படி எல்லாம் தருகிறது. அதன் பிறகு படிப்பு, மேல் படிப்புக்காக 10வது 12வது படித்தால் மிதிவண்டி கொடுக்கிறது, யூனிஃபார்ம் கொடுக்கிறது, செப்பல் கொடுக்கிறது, பேக்கு, இது எல்லாம் நம்ம சமூக நலத்துறையில் இதையும் தராங்க. இதுக்கு மேல கல்லூரி படிப்புக்கு போனா அதுக்கென்ன ஒரு தனியா இத்தனை சலுகைகள் வைச்சுக்கிட்டு நம்ம பென்சன் நம்ம கவலைப்படக்கூடாது. அதனால என்ன பண்ணணும்? முதல்ல ஆமா, அதனால் நம்ம பிறக்க விடுங்க, விளக்கி இறக்க விடுங்க. நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர்
சமூக நலத்துறை மற்றும் நமது இந்த ஒன்றியத்திற்கு எங்கள் நாடக கலைஞர்கள் வந்தவுடனே ஆதரவு கொடுத்த சிஎஸ் மேடம் கமலம்மாள் அவர்களுக்கும் இவ்வளவு நேரம் எங்கள் கலைப்பணிகளை பார்த்து ரசித்த அனைத்து குழுக்களுக்கும் எங்கள் உணர்க்கன் என்று தெரிவித்துக் கொண்டு இது எல்லாம் சொல்வதெல்லாம் யாருக்காக உங்களுக்காகவே நாங்கள் சொல்கிறோம். பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கும் தான் நான்